எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நூடுல்ஸ்னாலே நம்ம எல்லாருமே கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிட்றது உண்டு. நூடுல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெசிபி தான் நான் காட்ட போகிறேன். இது வெஜ் சவுமீன். ஸோ வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம நூடுல்ஸை வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க. அடுத்து நூடுல்ஸை போடுங்க. நான் இன்னைக்கு 300 கிராம் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதை 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நூடுல்ஸ் இப்போ வெந்துருச்சு. எடுத்துட்டு வடிகட்டிட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஊற்றுறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நூடுல்ஸ் பர்ஃபெக்டாக ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு காம்பினேஷன் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன போலில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், இது ஆப்ஷனல் தான், 1 டீஸ்பூன் வினிகர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 சின்ன சைஸ் வெங்காயம் மெலிசை நறுக்கினது, 1/2 குடமிளகாய் மெலிசை நறுக்கினது, 1/2 கப் முட்டைகோஸ் நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. அடுத்து 1 சின்ன சைஸ் கேரட் மெலிசை நறுக்கினது, 4 இல்லைன்னா 5 பேபிகார்ன் மெலிசை நறுக்கினது சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் 200 கிராம் நறுக்கின காளான் போடுங்க. கொஞ்சம் ப்ராக்கலி போடுறேன், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மிளகுத்தூள் போடுறேன். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழித்ததும் வேக வச்சிருக்கிற நூடுல்ஸை சேருங்க. நூடுல்ஸை காய்கறியோடு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சாஸை ஊற்றுங்க. சாஸை ஊற்றினதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காய்கறியை சேர்த்துக்கலாம். நல்ல சிம்பிள் அண்ட் ரெஸ்டரண்ட் ஸ்டைல் வெஜ் சவுமீன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் நூடுல்ஸ் உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.